வந்தாச்சு வந்தாச்சு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி சேல் 5-70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. உங்க ஆட்டோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இது ஆட்டோ வாங்கினா என்ன முதல் காதலி. பாராட்டு தெரிவிச்சது பார்த்தா பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள், டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களும் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பார்த்துருக்காங்க. சீமான் அவர்களும் வந்து ஒரு சிக்னலில் இருக்கும்போது பார்த்துட்டு நல்லா இருக்கு வீட்டுக்கு வாங்க ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு. நல்லா நடந்துட்டு இருந்தார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ல இந்த மாதிரி ஸ்கிப்ட் ஆகி விழுந்ததுனால கால் போன் ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரி வந்தது. அதுதான் நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. நொண்டி ஆயிட்டான் வீட்டுக்காரன். ஏற்கனவே அவங்ககிட்ட காசு இல்லை. அவரோட ஆட்டோவில் வந்து தண்ணி கேன் வச்சுருந்தாரு வரவங்க குடிக்கிறதுக்காக. அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதனால் எங்களுக்கு வர சவாரி எல்லாம் அவனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு ஃபேமஸ் ஆனால் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பசுமை ஆட்டோ குபேந்திரன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். ஸோ அண்ணா பற்றி தான் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா அமைச்சர் அவர்களே வந்து உங்களுடைய ஆட்டோலாம் ஓட்டியிருக்காங்க. மா சுப்பிரமணியம் சார்லாம் ஓட்டினாங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருந்தது. கடவுளோட பிளஸ்ஸிங் தான் எல்லாமே. ஆரம்பத்தில் அண்ணா வந்து இந்த ஐடியா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆரம்பத்தில் அவர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. அவர் ஏன் இந்த மாதிரி சொன்னாருன்னா, நிறைய பேர் அவங்க அவர் ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. நல்லா நடந்துட்டு இருந்தார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கிப்ட் ஆகி விழுந்ததுனால கால் போன் ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரி வந்தது. ஸோ இவர் கால் எலும்பு சேர்ந்துட்டாலும் அவரால் வந்து ப்ராப்பராக கரெக்டான ஒரு இதுவில் நடக்க முடியல. கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடக்கும்போது நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணுறது தெரியாது. அதுதான் நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. நொண்டி ஆயிட்டான் வீட்டுக்காரன். ஏற்கனவே அவங்ககிட்ட காசு இல்லை, 10 பைசாவும் அவன் சேர்த்து வைக்க மாட்டான். நான் குடித்தாலும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வீடு வாசல்லாம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, உங்களை மாதிரி நாங்கள் அழிக்கலல்ல, அவர் நல்லதானே செய்கிறாரு அப்படின்னு நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி ஆட்டோக்கில் இவ்வளோ செடி வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட ஒரு உண்டியெல்லாம் வச்சுருக்காரு, புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இப்படி இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான விமர்சனம்லாம் வருது? என்னப்பா இப்படியெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு உங்கள் வீட்டுக்கார அப்படிலாம் கேட்குறாங்களா? ஆமாம், நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறாங்க. என்னெல்லாம் உங்கள் வீட்டுக்காருக்கு பொழைக்க தெரியல, இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு ஃபேமஸ் ஆனால் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இதனால் நிறைய கஸ்டமர்ஸ் விடுறாங்க, லக்கேஜ் எல்லாம் ஏற்ற முடியல. ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இதில் பணத்தை போட்டு ஏற்கனவே நீங்கள் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதுலேயே வேறு நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி நிறைய சொல்லுவாங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் யோசிச்சு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறீங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அவருக்கு நான் எப்போவுமே சொல்வேன், உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யுங்க, அடுத்தவங்களோட விமர்சனம் இப்போ இல்லை எப்போவுமே வேணாம். வாட்டர் அவரோட ஆட்டோவில் வந்து தண்ணி கேன் வச்சுருந்தாரு வரவங்க குடிக்கிறதுக்காக. அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 30 ரூபா ஆகுது கேன், உங்கள் வீட்டுக்காருக்குன்னா சும்மா வருதா, வண்டி தானே ஓட்டுறோம், இதனால் எங்களுக்கு வர சவாரி எல்லாம் அவனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்கரேஜும் பண்ணுவாங்க, நாங்களே உங்கள் ஆட்டோவில் இருந்தாமல் தண்ணி பிடிச்சி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் உங்கள் ஆட்டோவுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க, எங்கள் ஆட்டோவை வந்து விரும்ப மாட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க எடுத்துகிட்டும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த விஷயம்லாம் வருதுன்னு ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது அப்படிலாம்? இல்லை, நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சரி, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால வெளியில் நடக்கிற விஷயங்கள வீட்டில் வந்து நான் மோஸ்ட்லி பேச மாட்டேன். அது அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால எது வந்தாலும் நான் என்னோடவே வச்சுட்டேன் இது பண்ணேன். இப்போ வீட்டில் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோஸில் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு டெக்கரேட் பண்ணி ஓட்டும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க அதான், இப்போ நீ இது மாதிரி பப்ளிசிட்டி ஆகிறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த இதுவும் இல்லாமல் நீ பப்ளிசிட்டி பொது நோக்கத்தோடு பண்ணுறியா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதால் வந்து எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. அதை முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதான்லாம் கூட பாராட்டும் போது அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றதுனால அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். விமர்சனங்கள்லாம் வந்து நல்ல விஷயத்துங்களை எடுத்துவேன், கெட்ட விஷயங்களை நான் கண்டுக்காமல் விட்டுருவேன். அப்படியே விட்டுருவீங்க. சூப்பர். ஸோ உங்கள் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? என்னோடய பசங்க வந்து எனக்கு 2 பசங்க, 2 ஆம்பளை பசங்க தான். ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்காரு. ஃபஸ்ட் இயர் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
செகண்ட் சன் வந்து 9th படிக்கிறான், பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூரில் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே சூப்பர். ஸோ ஆட்டோ ஓட்டி நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு பசங்களை வந்து மெட்ரிகுலேஷன்லேயே படிக்க வைக்கிறீங்க, இல்லை ரொம்ப பெரிய விஷயம் தான். மெட்ரிகுலேஷனில் இப்போ சின்ன வந்து இப்போ முதல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருந்தேன், இப்போ வந்து கொரோனா ஆஃப்டர் கொரோனா தான் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் மாற்றி இப்போ பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மாறி இருக்காரு. சூப்பர். இது ஓன் ஆட்டோவா இப்போ வச்சுருக்குறது? நினைக்கிறீங்க அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செய்யறாரு, எனக்காக அவர் வாழல, அவருக்காக அவர் வாழ்ந்தா போதும். உங்களுக்காக வாழ்ந்தா போதும், அவரோட வாழ்க்கையை அவர் திருப்தியா வாழ்ந்தா போதும். ஓகே சூப்பருங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க, இவ்வளவு சப்போர்ட் ஒரு வைஃப் கிடைச்சிருக்காங்க, நிஜமாலுமே நீங்க ரொம்ப பிளெஸ்டு தானா. இப்போ உங்களுடைய ஆட்டோவுக்கு போய் நம்ம பார்ப்போமா. உங்க பேர் என்னன்னா? உங்களுடைய ஆட்டோவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஆட்டோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆச்சு? ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அதெல்லாம் நான் வந்து கணக்கே பார்க்கல மேடம், கணக்கு பார்க்கலாம தான் செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சிறு சிறு பண்ணது, அது ஒரே அட் டைம் ஒரே நேரத்தில் பண்ணல, சிறு சிறு பண்ணதுனால அது கணக்கெல்லாம் கணக்கே வைக்கல. இருந்தாலும் அந்த இது வந்து இப்போ இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? எதுவுமே வைக்கல. அந்த மாதிரி எதுவும் பண்ணால் செலவு பண்ணணும்னு தோணவே தோணாது. உங்கள் ஆட்டோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இது ஆட்டோ பார்க்கணும்னா இன்னும் முதல் காதலி. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் மாதிரி வச்சுருக்கீங்களே, எப்படி புக்கெலாம் வந்து படிக்கிறாங்களா? அதான் நான் இதை வச்ச நோக்கமே வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எல்லாருமே செல்ஃபோனில் தான் முழுகியிருக்காங்க, அவங்கள செல்ஃபோன்லேருந்து இந்த ட்ராவலிங் டைமுக்காக டைவெர்ட் பண்ணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வந்து புக்ஸே வச்சுருக்கேன். இதை வந்து ஏஜ்டு பீப்புள் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்க்குறாங்க, என்னென்ன புக்கெலாம் வச்சுருக்குன்னு எடுத்து பார்க்குறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த மாற்றம் வரணுன்றது தான் நான் அந்த வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ட்ராவலிங் டைமில் ஒரு ஆஃப் அன் அவரில் ஒரு ரெண்டு குரல் ரெண்டு பேஜ் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தான், ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது தான் அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ட்ராவலிங் டைம்லேயாவது அவங்கள டைவெர்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அதை வச்சு வச்சுருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி பசுமை ஆட்டோவை இதை மாற்றணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? அது நான் இருக்கிறது வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் அடையாரில் வந்து லேக்கா ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எங்கே போனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு முறை நர்சரிக்கு போகும்போது அவங்க இப்போ பிளான்ட்டெல்லாம் வாங்க போயிருந்தாங்க அவங்க வீட்டுக்காக. அப்போ நான் வெயிட்டிங்கில் இருக்கும்போது சரி நம்மளும் சுற்றி பார்க்கலாமே, நான் பிளான்ட் நர்சரியை போய் சுற்றி பார்க்க போனேன். அப்போ பார்க்கும்போது தான் வந்து அந்த பிளான்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம், வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 4 செடியாவது வந்து வளர்த்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து க்ரியேட் ஆச்சு. ஒரு 4 பிளான்ட் நானும் வந்து செடி தொட்டி இதெல்லாம் வாங்கி வீட்டில் வளர்த்து பார்த்தேன். வீடு வந்து வெயில் படாத இடம்ன்றதுனால எல்லாமே வாடி போச்சு. சரி வாங்கின தொட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரி புது முயற்சியாக நம்ம சொந்த வீடு இல்லை சொந்த ஆட்டோ இருக்குது இல்லையா, அதில் ஒரு புது முயற்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு எடுத்து வண்டியில் செட் பண்ண ஆரம்பித்தேன். இதை பார்க்குறவங்கலாம் எல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல சொல்ல இது படிப்படியாக வந்து டெவலப் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ ஒவ்வொன்றா வச்சு நிறைய அந்த கிரேப்ஸ் எல்லாம் தொங்குது, ஒரு பக்கம் விசிறியெல்லாம் வேறு வச்சுருக்கீங்களே, என்னமோ எழுதியிருக்கீங்களே அதில்? ஆ, விசிறி வந்து விசிறி வந்து சென்னையில் எங்கும் ஆட்டோட ரிக்ஷாவிலேருந்து திருடப்பட்டதுன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஷெராட்டை வச்சுருந்தேன், அதில் வந்து இந்த வெயிட்டிங் டைமில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், கஸ்டமருக்காக அந்த விசிறியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அது சில பேர் நான் அது ஃப்ரீயாக மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால தான் இந்த வாசகங்கள் எழுதி வச்சிருக்கேன். அது பார்க்கும்போதாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக. அப்படிங்கிறதுக்காக யாராவது கேட்டிருக்காங்களா ஏங்க இப்படி எழுதி வச்சுருக்கீங்களே அப்படின்னு? இல்லை கேட்பாங்க, அதை வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும் திருடப்பட்டதுன்னு, இந்த வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போனால் இது திருடப்பட்டதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ இதுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டுகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சர் அவர்களுமே கூட இந்த வாட்டோ வந்து ஓட்டி பார்த்தார். எங்கே பார்த்தார் அவர் உங்களை? அவர் வந்து அவரோட வீட்டில் பார்த்தேன், கிரீன்வேஸ் ரோட்டில் அவரோட வீட்டில் போய் நான் சந்தித்து இந்த மாதிரி அவேர்னஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் போய் சந்தித்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது அவருக்காக வந்து இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆச்சு. அவரே வந்து ஓட்டி பார்த்தார், ஓட்டி பார்த்து சந்தோஷமாக இருந்து என்னையும் பாராட்டி தெரிவித்தார். சூப்பர் சூப்பர். வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா? இல்லை, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்ற இது பண்ணலை, எல்லாம் பாராட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியே நிறைய பேர் பண்ணோம்னா அவங்க பாராட்டுதலோட ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பரிசு பாராட்டு தானே, பாராட்டு தானே பண்ணுறாங்க, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோமான்னு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் இல்லை எத்தனை செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இந்த ஆட்டோ வந்து பார்த்தாங்க, விசிட் பண்ணியிருக்காங்க, ஓட்டி பார்த்துருக்காங்க? ஓட்டி பார்த்ததுன்னு பார்க்க போனால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய தான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டி பார்த்துருக்காரு. பாராட்டு தெரிவிச்சதுன்னு போனால் பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள், அப்புறம் ரிட்டையர்டு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பார்த்துருக்காங்க, சீமான் அவர்களும் வந்து ஒரு சிக்னலில் இருக்கும்போது பார்த்துட்டு நல்லா இருக்கு வீட்டுக்கு வாங்க ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். ஸோ அப்புறம் ரோட்ல போகும்பொழுது பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் கார்ல போகும்போது சிக்னலில் வெயிட் பண்ணும்போது கார்ல போகிறவங்களே வந்து ஃபாரினர்ஸ் கூட வந்து உண்மையே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னோட ஆர்வத்தை அதிகரிச்சுட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? சூப்பர். இப்போ இவ்வளோ விஷயம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே தான், பட்
வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஏதாவது பிச்சு போட்டுடுறது, ஏதாவது ஒண்ணு புடி பார்க்கும் போதே வந்து அழகா இருக்கு எடுத்துட்டு போயிட்டுமா அப்படி கேட்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. பள்ளி குழந்தைகள்ல மாணவர்கள்லாம் இருக்கும்போது அதை வந்து தொட்டு பார்க்கணும், அதை அமைக்க போன ரியல் கேப்ஸா இல்லை ஆர்டிஃபிஷியலான்றது அவங்களுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ அதை மாதிரி இது பண்ணாங்க, சில பேர் பிச்சு கூட போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் வினக்கட்டு என்னோட சேவிங்ஸில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். செலவு பண்ணிட்டு ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, இதில் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஓகே ரொம்ப குளுமையாக இருக்கு பார்க்க அழகாக இருக்குன்னு, டிஸ்அட்வான்டேஜ்னு என்னெல்லாம் இருக்குன்னா மூணு பேர் ஆக்சுவலாக அந்த ஆட்டோக்கு வந்து மூணு பேர் தான் இப்போ ட்ராவலிங் பண்ணால் அந்த மூணு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போவோம். என்ன ஒன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கணும்னா இந்த லக்கேஜஸ்லாம் கொண்டு போக முடியாது. லக்கேஜஸ்லாம் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க, எக்மார் போகிறவங்க, சென்ட்ரல் போகிறவங்களாம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நான் ஓலா ஊபரில் ஓட்டும் போது பிக்கப் எடுக்கும்போது அவங்க கூட சொல்லிடுவேன், லக்கேஜஸ் ஜாஸ்தியாக தான் எவன்ல இடம் இல்லை சார் நானே கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து சொல்லிவிடுவேன். ஸோ அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வேறு வண்டி பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு. அதேமாரி ஏதாவது புக்கிங்கில் வந்து சுட் கேஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இடம் இல்லைங்க மேடம்னு நீங்கள் வேறு வண்டி பார்த்துங்க, நான் ஏன்னா அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் லக்கேஜோடு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் அவாய்ட் பண்ணுறேன். அவங்க புரிஞ்சுட்டு வேறு வண்டி பார்த்துக்குவோம். இப்போ வருமானம் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு? வருமானன்றது வந்து இப்போ ஓலா ஊபரில் ஓட்டுறதுனா அந்த பர் டே 1000 ரூபீஸ் ஓட்டினா கேஸுக்கு 300 ரூபீஸ் போயிடும், 300 ரூபீஸ் இந்த ஓலா ஊபர் கமிஷனுக்கே தனியாக எடுத்து வச்சிடணும். அது போக 400 ரூபீஸ் 1000 ரூபீஸ் ஓட்டினா 400 ரூபீஸ் நமக்கு ஏன்னு வரும் அவ்வளோதான். ஓ, இப்போ இந்த ஓலா ஊபர் வந்ததுனால ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு? அடிபட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்லணும், அவங்களுக்கு கமிஷன் தான் இப்போ வந்து ஜாஸ்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. கமிஷன் அது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேரளா, பாம்பே இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஓலா ஊபர்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தடை பண்ணாங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ பைக் டாக்ஸி வந்துருச்சு, பைக் டாக்ஸி வந்தோன்னா கொஞ்சம் வருமான இழப்பு இருக்க தான் செய்யுது எங்களுக்கு. ஏன்னா பைக் டாக்ஸின்னு பார்ப்போம்னா அது வந்து ஓன் போர்டு தான் வண்டி தான், அதுலேயே வந்து இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அது கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை அனுமதிச்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. அவங்களுக்கு வந்து இந்த எஃப்சி அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து ஆர்டிஓவில் வந்து எவ்ரி இயர் வந்து எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும், எல்லா இதுவும் எங்களுக்கு இருக்குது. பட் டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை வந்து தடை பண்ணாமல் அதை தொடர்ந்து அனுமதிச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வருமான இழப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. வேறு அது மூலிமா இந்த ஓலா ஊபர் மூலிமா ஏதாவது நன்மை அப்படின்னு விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கு? நன்மைன்னு பார்க்க போனால் முன்னால் வந்து ஸ்டாண்டில் உட்காந்துருப்போம், பேசஞ்சர்ஸ் வந்து நம்மளை தேடி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நம்ம அவங்கள தேடி போகிற மாதிரி ஆகிப்பட்ட நிலமை. அதுதான் இப்போ இந்த ஆப்புன்னு வந்ததுன்னா எல்லாருமே வந்து வீட்டிலேருந்தே புக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம அவங்கள போய் தேடி வந்து போய் அவங்க புக் பண்ண வேண்டிய பிக்கப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து இந்த ட்ராவலிங் இதுக்கெல்லாம் வந்து அலவன்ஸ்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. அப்போ நன்மைன்னு எந்த விஷயமே இல்லை, இதில் நன்மைன்னு இருக்கா? இருக்கா, எங்கே போனாலும் சவாரி ஒன்று கிடைக்கும், அது ஒன்று, அது ஒரு விஷயம் தான் இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு கமிஷன் நம்ம பே பண்ணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஓலா ஊபர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது, ஆனால் ஆட்டோக்காரங்கிட்டும் நம்ம கேட்டாலே வந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு பொதுமக்கள் சைடில் ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து கவர்மெண்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணணும் அமௌண்ட்டு, எப்போ ஃபியூல் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிவைஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2013 தான் மீட்டர் ஃபேரை ரிவைஸ் பண்ணாங்க, இப்போ 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே இடிஎம்கி கவர்மெண்ட் இருந்தாங்க, இப்போ டிஎம்கி கவர்மெண்ட்டும் இருக்காங்க. 10 இயர்ஸாக வந்து அதே ஃபியூல் காஸ்ட்டு, அதே மெயின்டெனன்ஸு, அதே எல்லா லேபரு எதுவுமே இல்லை, எல்லாமே மாறி போச்சு, டோட்டலாக மாறி போச்சு, டபுள் இல்லை ட்ரிபிள் மரம் ஏறி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்க உயர்த்தணும்னா எங்களுக்கு மீட்டர் ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து அதை எதுவுமே பண்ணாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. இத்தனைக்கு கோர்ட்டு கூட உத்தரவு போட்டிருக்கு, அப்படியே வந்து அதை செயல்படுத்தாமல் இருக்காங்க. அவங்க வந்து மீட்டர் கட்டணத்தை வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அதால் வந்து எங்களுக்கு வருமான இழப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா பழைய காஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் சிஎன்ஜி கேஸை மாற்றும் போது பார்க்க போனீங்கன்னா 56 ரூபாய்க்கு 36 ரூபா செலவு பண்ணி மாற்றுறேன், சிஎன்ஜி கேஸாக கன்வெர்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து அதோட ஃபியூல் காஸ்ட் 84 ரூபீஸ், சிஎம்ஏ வந்து லான்ச் பண்ணும்போது அந்த ரேட்டில் தான் இருந்து, இப்போ 30 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகும், பெர் லிட்டர் பெர் கேஜிக்கே வந்து 30 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் எங்களுக்கு வந்து லாஸில் தான் வருது அது. ஸோ அதுக்கேற்றாமல் ஃபியூல் காஸ்ட்டுக்கு ஏற்றாமல் அவங்க மீட்டர் ஃபேரை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கிளீனிங் அப்படிங்கிறப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? ஏன்னா இப்போ இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும், நம்ம நார்மலாகவே ஆட்டோ வந்து நிறைய ஆட்டோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஓன் ஆட்டோவை வச்சுருப்பாங்க, சில இடங்களில் வந்து அவ்வளோ ஒன்றும் இருக்காது, சவுண்டு கேட்கும், ஏதாவது உடஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. பட் நீங்கள் அப்படியே புத்தம் புது ஆட்டோ மாதிரியே வச்சுருக்கீங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு வாங்கி? இது வந்து 2018 வாங்கினது. 18 வாங்கினது. ஓகே சூப்பர். இந்த கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு? நியர்லி ஹாஃப் அன் அவர்ல தான், 45 மினிட்ஸ் ஆகும். ஓகே, எல்லாத்துக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இது பண்ணி போகிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் பராமரிப்பு இருந்தால் மட்டுமே அதை பண்ண முடியும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றும் போது எல்லாம் ஒழுகும், இங்கே தண்ணியெல்லாம் சிந்திடல. அதுக்கெல்லாம் ஸ்ப்ரே தான் பண்ணுவேன் நான், இந்த பைப்பில் வச்சு ஊற்றினா தான் அதெல்லாம் வெளியெல்லாம் வரும். ஸ்ப்ரே பண்ணுறதுனால அது
எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லிமிட்டடாக மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறீங்க. என் ஆட்டோவில் வந்து இப்படி செடி வச்சுருக்கோம், ஒரு காற்றுக்காக வந்து விசிறி வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் புக்ஸும் ஒரு பக்கம் வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் உண்டியெல்லாம் வச்சுருக்கீங்களே, இது எப்படி இந்த 2018 வந்து என் பையனை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது டூ வீலரில் போகும்போது ஸ்கிட்டாக கீழே வந்து அடி போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாவு கட்டு போட்டாங்க, மாவு கட்டு புத்தூர்கட்டு மாற்றி மாற்றி சில பேர் வந்து புத்தூர்கட்டு போடுங்க சரியாகிடணும் அட்வைஸ் பண்ணுவேன், சரி அதையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தேன். இது ரெண்டு கட்டும் மாற்றி மாற்றி போடுறதுல போன் வந்து கொஞ்சம் க்ராஸாக செட் ஆகிடுச்சு, அதனால் தாங்கி தாங்கி தான் நடப்பேன். பட் ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் நல்லா ஓட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிறது மட்டும் ரொம்ப தூரம் ரொம்ப லாங்கெல்லாம் நடக்க முடியாது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்தாலும் பெரிய விஷயம் எனக்கு. வீட்டுக்குலேருந்து கீழே வருவேன், இங்கே டீ கே சாப்பிடப்போம் இல்லை டிஃபன் சாப்பிடப்போம், அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் நடக்குது, மற்றபடி மோஸ்ட்லி எங்கேயும் நடக்க மாட்டேன். இப்போ தாங்கி தாங்கி தான் நடப்பேன், அந்த இது போன் ப்ராசஸ் ஆனதுனால அந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, சரி நம்ம பாதியில் ஊனமான நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, பிரிவமாக இருக்கவங்களும் எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்கன்னு ஒரு தோணுச்சு. சரி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஒவ்வொருத்தரையாக காக்கும் கரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போய் இது பண்ணி பார்த்தேன். அவங்க டிடி செக் அந்த மாதிரி பெரிய தொகையாக எதிர்பார்த்தாங்க, சரி அந்தளவுக்கு நம்மளால் முடியாதுன்னு ஜஸ்ட் டயலில் கால் பண்ணி ஏதாவது ஒரு இது ட்ரஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் டயலில் கால் பண்ணேன். அப்போ ஒவ்வொருத்தராக இது பண்ணி பண்ணும்போது ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு குரோம்பேட்டில் இயங்கிட்டுருக்கு, அவங்க வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோ உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் மேலே அவங்களுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் டெய்லி 10 ரூபா அந்த ஒண்டியில் போடுவேன். மந்த்லி ஒன்ஸோ 2 மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து எவ்வளோ சேருதோ ஒரு 1500-2000 சேரும்போது அவங்களுக்கு ஒன்று நேரில் போவேன் நேரில் கொடுப்பேன், அப்படி இல்லை ஜிபே மூலியமாக அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இது வச்சிருக்கீங்கும்போது ஏறக்கூடிய ஒரு சிலர் கேட்பாங்களா இந்த மாதிரி மாட்டிருக்கீங்க இந்த காசுலாம் நீங்களே வச்சுப்பீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? அதை கேட்டிருக்காங்க, எனக்கு ஐடி கார்டு அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து இந்த வாலண்டியர்ஸ் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கான இதுவெல்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் அவங்க கொடுத்துருவேன், கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் கேட்டோன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிடுறீங்கல்ல, சூப்பர்ண்ணா. அது இல்லாமல் இங்கே வந்து உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஐடியா எப்படி வந்தது? உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணுறது எனக்கு முழுக்க முழுக்க காரணம் நடிகர் கமலஹாசன் தான். அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணிட்டு தான் நம்ம நாளிதழில் படித்தேன். அது படித்ததுலேருந்து சரி இது நல்ல விஷயமா இருக்குது, சரி நம்மளும் இதை பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்க்க போனால் 160,000 பேர் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக பதிவு பண்ணி காத்துட்ருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டுமே கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7,000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க உடல் உறுப்பு தானத்துக்காக. இதில் பதிவு பண்ணியிருக்கவங்க பார்க்க போனால் 12,000 பேர் மட்டுமே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லோரையும் ரீச் ஆகணுன்றதுக்காக நான் என்னோடய உடல் உறுப்பு தானம் வந்து பண்ணியிருக்கேன். நான் அதோடய ஐடி கார்டு தான், டோனர் கார்டு தான் இது. இதை நான் 2019 ஜிஹெச்சில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பதிவு பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய வண்டியில் வர கஸ்டமர்களுக்கும் சொல்லுவேன், மற்றவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக வெளியில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ புக்கெல்லாம் வச்சிருக்காரு, இவர் எவ்வளோ படிச்சிருக்காருங்கிற ஆர்வம் எனக்கே இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 10th மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கேன். 10th பாஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பர் சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம், நமக்கு இந்த ஐடியாலாம் இருக்கு, இந்த ஐடியாலஜியை வேற எங்காவது யூஸ் பண்ணலாம்லாம் நீங்க யோசிக்கலையா? இல்லை அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபாதர் வந்து நான் 10th முடிக்கும் போதே இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் ஃபேமிலி போர்டு வந்து என் மேல இது ஆனதுனால மேற்கொண்டு என்னால் படிக்க முடியல. அதுலேருந்து கொஞ்ச நாள் கணக்கு எழுதிட்டு இருந்தேன், ஊரில் சொந்த ஊரில் கணக்கு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 96 சென்னை வர ஆரம்பிச்சிட்டேன், அப்போத்துல வந்து நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தினால நான் இப்போ இதெல்லாம் பண்ணுறேன், நிறைய பாராட்டுகள் வருது, மேலும் எனக்கு இந்த ஏதாவது ஒரு சலுகை கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சது உண்டா நீங்க? எனக்கு நினைச்சது என்னன்னா, இப்போ வந்து இங்கே சென்னையில் வந்து இதுக்கப்புறம் வீடு வாங்கி இருக்கணுன்றதெல்லாம் ரொம்ப நடக்காத காரியம், அதை நம்மளால முடியாத காரியம். இதுக்கு வந்து எனக்கு வீடு வந்து தோட்டங்கள் இதோட இந்த மாதிரி இது அட்மாஸ்பியரோடு வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு நான் வாடகை வீடு தான், எனக்கு இருந்து வெறும் வீடு மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் செடி கொடிகளோடு வாழணும் அந்த அட்மாஸ்பியரோட. அதுக்கு ஏதாவது யாராவது இசை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ பசங்க படிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது பசங்க வந்து எனக்கு ரெண்டு பசங்களும் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்காரு, இன்னொருத்தர் வந்து 9th வந்து பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்காரு. அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்கள படிச்சுட்ருக்காங்க, சில ட்ரஸ்ட்டில் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி தான் அவங்களோட தேவைகளை நிறுத்தி காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வச்சுட்ருக்கேன். எனக்கு யாராவது வாலண்டியராக ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. உங்களோட ஒய்ஃபோட சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவு இருக்குது? ஒய்ஃபோட சப்போர்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்க இதுக்கு எல்லாம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத செலவு, மற்றவங்க மாதிரி நீ இருந்துட்டு போவேன் அப்படின்னு தான் இது பண்ணாங்க. போக போக வந்து அவங்களே வந்து இதை நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவித்து நியூஸில் பேப்பரில் இது யூடியூப்பில் இதிலெல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து சரி நம்ம வீட்டுக்காரர் செஞ்சது வந்து ஒரு நல்ல விஷயம், இதாக கான்செப்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு,
நிறைய பாராட்டுகள்லாம் கிடைக்குது. சரி இதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சார். அப்படியே வந்து எங்களுக்கு உங்களுடைய ஆட்டோவை வந்து நீங்கள் சுற்றி காமிக்க போகிறீங்க. நம்ம இப்போ ஆட்டோ டூர் வந்து வந்திருக்கோம். இல்லை நிறைய செடிகள் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு இந்த செடிகள்? இந்த செடியெல்லாம் அதான் இது வந்து 4 மந்த்ஸ் ஆச்சு வச்சு. செடி வாடிச்சு அப்படின்னாலே மாற்றிட்டுறதா இல்லை ஒரு வீக்லி மந்த்ஸ்? அதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட் இருக்குது, அவுட்டோர் பிளான்ட் இருக்குது. கொஞ்சம் அழகாக பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கட்டும்னு அந்த பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். அது வந்து வெயில் சிலது தாங்க, சிலது நேரில் தான் வளரும். அந்த மாதிரி இருக்க பிளான்ட் வந்து மாற்றிடுவோம். வாடிச்சுன்னா மாற்றி வச்சுருவீங்க அப்படி. ஓகே சூப்பர். இப்போ நிறைய பேர் வராங்கல்ல, இப்போ வயசானவங்க வராங்க, புக் படிக்கிறாங்க அப்படின்னு. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? உங்களை ஃபாரினர்ஸ் எல்லாம் வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்து போயிருக்காங்களா? ஃபாரினர்ஸ் அதாவது கார்ல இருந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. பட் இது போட்டோஸ் எல்லாம் இது எடுக்கல. என்னன்னு வந்து நேத்துக்கு தான் வந்து நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து பெட்ரோல் பங்க்ல போய் சிஎன்ஜி கேஸ் போடுறதுக்காக போனேன். அப்போ வந்து அந்த பங்க் மேனேஜர் வந்து என்ன பார்த்துட்டு ஆட்டோ வித்தியாசமாக இருக்குது, இப்போ புதுசாக இருக்குது, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு நான் கேஸ் வந்து 302 ரூபாய்க்கு போட்டேன் சிஎன்ஜி கேஸு. அதை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட காசு வாங்காதீங்க, அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின கார்டில் போட்ட காசையே வந்து திருப்பி கொடுத்துட்டு இதை நான் வந்து பாரத் பெட்ரோல் பங்க் ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்க, உங்ககிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கின காசு திருப்பி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட ஆரம்பித்தேன். டீ சாப்பிட்டு கொடுத்தும்போது நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட காசை வாங்கக்கூடாது நான் அப்படின்றது. இதை பார்க்கும்போது என்னோட ஆர்வத்தை வந்து அடுத்தடுத்து ரொம்ப அதிகரிக்குது. இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாரையும் போய் சென்றடையணும், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள். இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் அந்த பேனரு கட் அவுட்டு இந்த மாதிரிலாம் வச்சுலாம் நேரத்தை வீணடிக்கிறாங்க, செலவு ஜாஸ்தி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வந்து மரம் வளர்ப்பு மூலயமா அவங்க மரம் வளர்த்து எதிர்கால சந்ததியினர்கள் வந்து ரோல் மாடலாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பூமி வெப்பமயமாகிட்டு இருக்குது, பருவநிலை மாற்றங்கள் நிறைய இருக்குது, இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா நம்ம மரம் வளர்த்தா மட்டுமே வந்து அதுக்கு வந்து சாத்தியமாகும். இன்றைக்கி இருக்கிற மரச்செடிகள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தோம்னா இப்போதையும் நம்ம பார்க்க முடியுது. இல்லைனா இதெல்லாம் ஒன்றும் பிளான்ட்டு தான். இப்போ நம்ம பிளான்ட்டு வந்து பசங்களுக்கு நம்ம புரிய வச்சா மட்டுமே அது எதிர்கால சந்த தூய காற்றை சுவாசிக்க முடியும். பெரியவங்களாகும் போது அது மரமாக வளரும். அதனால் நிறைய வந்து மரம் வெட்டுறாங்களே தவிர மரம் வளர்க்கணுன்றது யாரும் அவ்வளோ முயற்சி எடுக்கலை. அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணுன்றது தான் என்னால் அந்த முயற்சிகளை வந்து நான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கேன். நிறைய செடிலாம் வச்சுருக்கீங்க. இப்போ ஃப்ரெண்ட்லேயுமே வந்து ஆட்டோ ஓட்டுறது டிஸ்டர்பன்ஸாக இல்லையா உங்களுக்கு? அங்கேயுமே செடி வச்சுருக்கீங்களே. அது வந்து டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் 9ஆம் தேதி, அவர் கொடுத்தது. அவர் ஆஃபீஸில் சந்திக்கும் போது என்னோட சேவையை பாராட்டி அவர் ஆஃபீஸில் டேபிளில் வச்சிருந்த பிளான்ட் எடுத்து வந்து எனக்கு கொடுத்தாரு. அவரோட ஞாபகார்த்தமாக அது எங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் சரிங்களே பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பாதுகாத்துட்டு அப்படியா? அவர் எவ்வளோ சைஸில் கொடுத்தாரு? இது வளர்ந்துருக்கா? அவர் கொடுக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்து குரோத் ஆகிருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், அது ஸ்பெஷல். பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து சில புக்ஸ் எல்லாம் மங்கி பாத்து பாரதியார் கவிதைகள் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவரோட ஞாபகத்துமா அதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே, வேற என்ன கிஃப்ட்டா வந்தது? இந்த செடியெல்லாம் நீங்களே வாங்கி வச்சது? அதெல்லாம் நானே வாங்கி வச்சது. ஓகே. அந்த தண்ணி கேன்லாம் வச்சிருக்கீங்களே, அது எப்படி டெய்லியும் வீட்லயே ஃபில் பண்ணிட்டு போய்டுவீங்களா? அது காலியா காலியா வேற கேன் வாங்கி இது பண்ணிடுவேன். அது வந்து நான் ஷேர் ஆட்டோ வச்சிருக்கும் போது ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வந்து ஊத்திட்டு மீதி பாதி கேன் வந்து இதை வண்டியில் வச்சிருந்தேன். அப்போ யாரனா பேசஞ்சர் வந்து குடிக்க தான் தண்ணி வச்சிருக்கும் போது கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க. அப்போ கொடுக்கும்போது தான் சரி இதை ஏன் நம்ம பெர்மனண்ட்டாகவே வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வைக்க ஆரம்பித்தேன். அந்த ஷேர் ஆட்டை விற்றதுக்கப்புறம் இந்த வண்டி வாங்கும்போது இதுலேயே வந்து பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ செட்டப்போடு வச்சுருக்கீங்க. ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஆட்டோ நிறுத்தும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, சக ஆட்டோ ஓட்டுநர்கள், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இதை பார்த்து? அவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் நீ டெக்கரேட் பண்ணால் எங்கள் வண்டியில் எப்படி ஏறுவாங்க, எல்லாம் உங்கள்கிட்ட தானே கஸ்டமர் வருவாங்கன்னு சில பேர் ஆதங்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பாதுகாக்க எல்லாராலையும் வந்து செய்ய முடியும், ஆனால் பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் பெரிய டாஸ்கேங்க. பட் நீங்கள் அதை எப்படி, ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போறீங்க, வீட்லேயே நைட் வெளியில் நிப்பாட்டிட்டு போறீங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே தெரியாது இல்லையா, விளையாட்டாக எடுத்துருவாங்க. அப்படி ஆட்டோ வெளியில் நிற்கும் போதெல்லாம் பாதுகாப்பாக நிற்கிதா உங்களுக்கு? அதான் நான் ஈசியா ரோடு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து பசங்களை சின்ன பசங்கள்லாம் கிடையாது, அதனால் வந்து இது சேஃப்டியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஆடு மாடு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபுல்லாக கவர்லாம் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி நேற்று கூட ஒரு மாடு வந்து இந்த மணி பிளான்ட்லாம் சாப்பிட்டுச்சு, நீ வேறு பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆடு மாடுகளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பசங்க தொல்லை இல்லாத இடமா பார்த்து வண்டி நீ சேஃப்டி பண்ணிட்டு. வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு வெளியில் ஆட்டோ நிற்கும் போது? வண்டியில் நிற்கும் போது அந்த வண்டியில் இருக்க உண்டியில் 2 முறை உடச்சி காசெல்லாம் எடுத்துகிறாங்க. அதுலேருந்து வந்து வண்டியில் உண்டியில் காசு வைக்கிறது கிடையாது. வெளியே நைட்டெல்லாம் நானே நீங்கள் உடைக்க வேணாம், நானே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதில் யாராவது கஸ்டமர்ஸ் காசு போட்டாங்கன்னா அதை எடுத்து போய் வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு 1500 சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். மற்றபடி என் வண்டியில் டூல்ஸ் எல்லாம் நிறைய காணாம போகுது. 2 முறை புது புது டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு 2 முறை எடுத்துட்டாங்க.
அதனால தான் அந்த பெட்டியே ஒன்று வாங்கி அதில் டெய்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் அப்போ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து டெய்லி வீட்டுக்கு நாம் இருக்கிறத ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோர்ன்றதுனால டெய்லி அங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து வந்து திருப்பி மார்னிங் வச்சு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டைம் மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. ஓகே சூப்பர். ஸோ என்ன தான் மெனக்கெடல் இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய முகத்திலையும் தெரியுது. தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி. வந்தாச்சு வந்தாச்சு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி சேல் 5-70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் July 1 to August 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. Oh, 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 oh